Thank you all for presenting here during this Sunday. Ellarkume romba nandri ena vandu Sunday inda oru 3 mani neram nama leave la vandu idu spend pandrathu romba kashtamana oru vishayam. Thanks to all the parents for spending this time with me. And of course ipo nama oru digital ulagathla vaazhndirukkomrathu, we know that, right? We all know that we are living in a digital world. Ipo inda digital world na enna? What do you mean by digital world? See, ipo nama kitta irukra technology veetla use pandra ella vishayame neenga eduthitingna adu oru tv a irukatum, micro oven a irukatum, oru computer a irukatum, cell phone a irukatum. All these technologies has happened in the last 100 years. Nama human evolution la manusha uruvaagi inda kaalathula varaikkum டெக்னாலஜி எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 100 வருஷத்தில் தான். த லாஸ்ட் 100 இயர்ஸ் இஸ் வேர் 90% ஆஃப் த இன்வென்ஷன்ஸ் ஹேஸ் ஹேப்பன்ட். சரி, இதில் எல்லா இன்வென்ஷனை பற்றி தனித்தனியாக போகிறத விட நம்ம கிட்டே இருக்கிற ஒரு சின்ன இன்வென்ஷனை எடுத்துப்போமே, மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ். 30 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோனுன்ற ஒரு விஷயம் கையில் கிடையவே கிடையாது. 1973 ஆரம்பிச்சது தான் இந்த கார்ட்லெஸ் ஃபோன். அதுவும் இந்த கார்ட்லெஸ் ஃபோன் யார் வீட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மொபைல் ஃபோன் 9 inches பெருசாக இருந்த கார்ட்லெஸ் ஃபோன் மொபைல் ஃபோனாக மாறுச்சு. அப்புறம் இந்த மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக மாறுச்சு. இந்த ஹாலில் எத்தனை பேர் கையில் ஃபோன் இல்லாமல் இருப்பீங்க? கேன் எனிபடி டெல் மீ தட் எக்ஸப்ட் த கிட்ஸ், those who are not having the mobile in their hands? Everybody will have. Ellar kaiyilume or cell phone irukum. 30 varshathukku munadi yaarkittume irukadhu. Ena or pager nala vandu enna 10th result la pager la paathen. And before that they were seeing the result in the newspapers. 10th and plus 2 results in newspapers. Ipo ellame mobile la paathiralam. If you have internet, you can see everything in mobile. உலகத்தில் இருக்கிற மூலையில் என்ன விஷயம் நடக்குதுன்றது கூட நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதில் முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட இருக்கிற வர்ச்சுவல் அசிஸ்டண்ட். நம்ம மொபைல் ஃபோனில் இனிமேல் வந்து நம்ம எங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரோ இல்லை யார்கிட்ட கேட்டு இங்கே சாப்பாடு நல்லா இருக்குமா அங்கே சாப்பாடு நல்லா இருக்குமான்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மொபைல் கிட்டே இஃப் யூ ஜஸ்ட் கோன் ஆஸ் த மொபைல் தட் tell me the nearby restaurant which give me a good recipe of chicken appdin sonna it will display a list of restaurants unga veettu pakkathile irukra enna la restaurant irukku nu solta adu kaata podunga mobile la simplifying the job manushan edala kashta nanichano it has been simplified step by step google maps veedu vande inga irundhu oru 50 meter kuda pakkathula dhaan irukum ana adukku google map potu dhaan paakran. ஏன்னா அவனுக்கு தெரியல, கூகுள் மேப் போட்டால் தான் எனக்கு வழியே ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டான். சென்னையிலேயே 25 வருஷம் 30 வருஷம் நான் இங்கே இருக்கேன். எனக்கே சில விஷயங்கள் எங்கேயாவது போகணுன்னு நினச்சா நான் கூகுள் மேப் யூஸ் பண்ணுறேன். காரணம், டெக்னாலஜி மனுஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு சோம்பேறி ஆக்கிட்டாலும் வேலையை சிம்பிளிஃபை பண்ணிடுது. பட் தட் இஸ் வாட் வி வாண்ட்ல, நமக்கு அதானே தேவை. நெக்ஸ்ட், இப்போ அமேசான் அலெக்ஸா, ஹே கார்த்தானா விண்டோஸில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனோட வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக வளர்ந்து ஒரு உச்சத்தில் இருக்குது. வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு உச்சத்தில் இருக்குது. ஏன்னா இப்போது நம்ம ஒரு செல்ஃபோனை பார்த்து ரெஸ்டாரண்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்கும்போது அதுக்கு வர ரிப்ளை யார் கொடுக்குறா? ஹூ இஸ் கிவிங் தட் ரிப்ளை? ஒரு அமேசான் வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணுறதுக்காக யூல் பி சீங் அ லாட் ஆஃப் ஆட்ஸ், ரைட்? நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பார்ப்பீங்க. பட் ஒன்ஸ் யூ க்ளோஸ் தட் அமேசான் ஆப், நீங்கள் திரும்ப வந்து ஒரு ஃபேஸ்புக்குள்ளே போகும்போது நீங்கள் பார்த்த அந்த ஆட்லாம் வந்து சில சமயம் வரும். பார்த்துருக்கீங்களான்னு தெரில. இஃப் யூ சீ தட், ஸோ தெர் பி அ லாட் ஆஃப் ஆட்ஸ் விச் யூ சீன் இன் சம் அதர் வெப்சைட் வில் பி டிஸ்பிளேட் இன் யோர் சோஷியல் பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக்கில் பார்த்தா நான் அமேசானில் பார்த்த ஒரு ப்ராடக்டோடைய ஆட் ஓடிட்டுருக்கோம். இதை யார் பண்ணுறா? ஹூ இஸ் டூயிங் திஸ் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஜாப்? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லப்போனால் மனுஷன் யோசிக்கிற மாதிரி மிஷின் யோசிக்குது, அவ்வளோதான். என்னென்னா மனுஷன் வந்து ஆறறிவோடு சிந்திக்கிறான், பட் மனுஷன் உருவாக்கின மிஷின்
அஞ்சறிவோட சிந்திக்குது, அதால் ஆறு அறிவு சிந்திக்க முடியாது. பிகாஸ் தட் இஸ் டூ பியாண்ட் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் சிங்குலாரிட்டின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் மிஷின் தானாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக கிடைக்கும். பட் இட்ஸ் அ லாங் வே டு கோ. ஃபார் டைம் பீயிங் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு தட் ஆஃப் அ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். மனுஷன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் மிஷினே செஞ்சிச்சு அப்படின்னும் போது நாளைக்கு மனுஷனோட வேலை வாய்ப்பு யாருக்கு போகும்? மிஷினுக்கு போகுமா மனுஷனுக்கு கிடைக்குமா? ஸோ மிஷினுக்கு எல்லா வேலையும் போகும்போது மனுஷன் என்ன பண்ண போகிறான்? மிஷின் ஆப்ரேட் பண்ண போகிறான். ஸோ நம்மளோட எஜுகேஷன், நம்ம கிட்டே இருக்கிற ஸ்கில்ஸ் நாளைக்கு என்னவா மாறணும்னு பார்த்தீங்கன்னா, மிஷின்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு மனுஷன் அவனுடைய ஆற்றல் திறனை வளர்த்துக்கணும். கரெக்ட். வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்கில்ஸ் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த மிஷின்ஸ். சி, இந்த டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்லாம் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அது இருக்குது. ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும், ஒரு பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸாக இருக்கா இல்லையா அப்படின்றது இட்ஸ் நாட் எனி மோர் அ ஹியூமன் பீயிங் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட். நோ, மிஷின்ஸ் வந்து எந்த கம்பெனியும் இப்போ மேனேஜ் பண்ணுறது எப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், இது எல்லாமே தான் மனுஷனோட எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆப்ரேட் பண்ணுது. எவ்ரி இண்டஸ்ட்ரி யூ டேக் யூ வில் சி ரொபாட்டிக்ஸ். சரி, மொபைல் ஃபோனில் இந்த வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டில் ரொபாட்டிக்ஸ் இருக்குன்னும்போது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆட்டோமேஷன் நுழைஞ்சிருக்கு. எவ்ரிவேர் யூ வில் சி திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் கம்மிங் பேரலல் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு தேவையான அஞ்சு விதமான சென்சஸ்ன்னு எடுத்துப்போமே, சைட், ஹியரிங், டெஸ்ட், டேஸ்ட், ஸ்மெல் அண்ட் டச். இதுதான் வந்து மனுஷனாக நம்ம உயிரணும்னு சொல்கிறதுக்கு கூடிய அஞ்சு சென்சஸ். இப்போது இந்த அஞ்சு சென்சஸுமே மிஷினுக்கும் வந்துடுச்சு. விச் மீன்ஸ் ஐ கேன் ப்ரோக்ராம் எனி மிஷின் தட் கேன் சீ, தட் கேன் ஹியர், டேஸ்ட் இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துட்டுருக்கு, ஸ்மெல் சென்சார்ஸ், ஹைட்ரோகார்பன் சென்சார்ஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைட் சென்சார்ஸ், டச் அதுவும் வளர்ந்துட்டு இருக்க ஸ்டேஜ், ஃபீல். ஸோ மனுஷனுக்கு தேவையான எல்லா சென்சார்ஸுமே மிஷினுக்கும் இருக்குன்னும் போது மனுஷனுடைய வேலை தான் என்ன? வாட் டிஃப்ரென்ஸ் டூ ஹியூமன்ஸ் அண்ட் மிஷின்ஸ் ஹாவ்? நாளைக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? இஸ் தேர் அ சுச்சுவேஷன் தட் ஹியூமன் வில் பி ரீப்ளேஸ்ட் அட் எனி காஸ்ட்? அஃப்கோர்ஸ் இட் வில். இன் 2013 தேர் இஸ் அ ஸ்டாட்டிஸ்டிக் சேயிங் தட் 300 million ரோபாட்ஸ் வில் பி இன்ஸ்டால்ட் அலாங் வித் ஹியூமன்ஸ் இன் 2030, 2030 இன்னும் 12 வருஷம் தான் இருக்குது. கடந்த 100 வருஷத்தில் அதிகமான காசு எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முதலீடு எதில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி, ரோபோட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி. ஏன் அவ்வளோ காசு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? இப்போது சின்ன உதாரணம் தான், நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அதோடைய அவுட்புட் கரெக்டாக இருக்கணும்னு பார்ப்போம். நான் 5 பேர் வச்சு வேலை வாங்குகிறேன், அவங்கக்கிட்ட கொடுக்குற ரிசல்ட்டை விட எனக்கு ஒரு ரோபோட் அவங்களைய விட 100% அக்யூரேசி ரிசல்ட் எனக்கு கொடுக்குதுன்னு போது, வில் ஐ டிபெண்ட் ஆன் த ஹியூமன்ஸ் ஆர் ஆன் த மிஷின்ஸ்? தட் இஸ் த டிபேட்டபிள் க்வெஸ்சன்ஸ். ஐ டிபெண்ட் ஆன் த மிஷின்ஸ் பிகாஸ் இட் இஸ் டூயிங் 100% அக்யூரேட் ஜாப். ஸோ ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக மிஷின்ஸ் வளர்ந்துட்டுருக்குன்றதுக்கு திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். அண்ட் அனதர் டிசாஸ்டர், டிஜிட்டல் டோபமைன். இங்கே எத்தனை பேருக்கு டோபமைன் தெரியும்? டோபமைன்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரக், அ ஹாப்பி ஃபீலிங். இப்போ ஆல்கஹால் ட்ரிங்கிங் இது மூலமாக வந்து ஒரு ஹை ஏற்படும் ஹியூமன் பீயிங்க்கு. இட்ஸ் அ குட் ஃபீலிங், அ ஹாப்பி கெமிக்கல். தட் இஸ் வாட் கால்ட் அஸ் டோபமைன் எஃபெக்ட்ஸ். இப்போ இந்த டோபமைன் எஃபெக்ட் எங்கெல்லாம் இருக்குது? மனுஷன் டெக்னாலஜி எந்தளவுக்கு வளர்த்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் அ சைட் எஃபெக்ட்ல, கண்டிப்பாக எல்லா ட்ரக்குக்குமே ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு, அதோடைய சைட் எஃபெக்ட் தான் டிஜிட்டல் டோபமைன். வி சி ஆல் த யங்ஸ்டர்ஸ் டேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் போஸ்டிங் இட் ஆன் சோஷியல் பிளாட்ஃபார்ம். அதுவும் என்ன ஃபோட்டோஸ்? எது வந்தாலும் ஃபோட்டோ தான். அது ஃபேஸ்புக்கில் போடாமல் இன்ஸ்டாகிராமில் போடாமல் இருக்க முடியாது. அதுக்கு லைக் வரணும், அது லைக் வரலாம் அவன் கோச்சிப்பான். லைக் வரலாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிறான். அவன் எடுத்த ஃபோட்டோ எது சாப்பாடு கூட எடுத்து ஃபோட்டோ போடுறான், அதை லைக் பண்ணலன்னா அதுக்கும் டென்ஷன் ஆகிறான். இதை விட என்ன கொடுமையான விஷயம், ஃபியூனரல் ஃபங்க்ஷனில் போயிட்டு டெட் பாடியோட ஃபோட்டோ எடுக்கிறான், அதையும் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு அதுக்கும் லைக் வரலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறான். விச் மீன்ஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் கோயிங் இன் அ டிஃப்ரெண்ட் பாத் வேர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங் ஆன் அ வெரி டிஃப்ரெண்ட் பாத். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நம்ம எது வேணால் யூஸ் பண்ணலான்றதை விட எதுக்காக யூஸ் பண்ணுன்ற ஒரு விஷயம் மனுஷன் யோசிக்க வேண்டிய விஷயம்.
நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுக்காக யூஸ் பண்ணுறோம், வை வி ஆர் யூசிங் த சோஷியல் பிளாட்ஃபார்ம், டு கம்யூனிகேட் வித் பீப்புள் ஆர் டு டிஸ்ட்ராய் யுவர் செல்ஃப். ஸோ திஸ் இஸ் வேர் வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல், டிஜிட்டல் டோபமைன். ஓகே, சயின்ஸ் டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு சார், பசங்க எல்லாம் நல்லா படிச்சுட்ருக்காங்க, நாங்கள் ரோபோட்டிக்ஸில் சேர்த்துட்டோம், ஸோ தே ஹாவ் அ பிரைட் ஃபியூச்சர், தே ஆர் லேர்னிங் அ லாட் வென் கம்பேர்ட் டு அதர் கிட்ஸ், குட், ஃபேர் எனஃப். பட் ஆனால் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வர அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம், ஆர் வி கோயிங் ஆன் அ ரைட் ட்ராக் டு இன்ஸ்பயர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறைக்கு நம்ம கரெக்டான ஒரு வழித்தளத்தை செட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையா, ஆர் வி கிவிங் குட் ஃபவுண்டேஷன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் நாட். இப்போது எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்திங்கன்னா, நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் லேண்ட்லைனாக இருந்து 30 வருஷத்தில் செல்ஃபோனாக மாறி இப்போது ஸ்மார்ட் ஃபோனாக மாறி இருக்குது. பட் ஆனால் கிளாஸ் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1920 இப்படி தான் இருக்குது, 2018 இப்படி தான் இருக்குது. Why there is no change in the education system? ரொம்ப முக்கியமான விஷயங்க, தலைமுறை தலைமுறையாக கலந்த நூறாண்டில் எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, பட் ஆனால் கிளாஸ் ரூம் மட்டும் ஏன் மாறல, வை த கிளாஸ் ரூம் ஹஸ் நாட் ஏ சேஞ்ச், பிகாஸ் சி இப்போது இங்கே இந்த குரூப்பே நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் யுவர் 10th அண்ட் சோஸ் யுவர் +1 டிபெண்டிங் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், எத்தனை பேர் 10th முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு இன்ஜினியர் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு அக்கௌண்டன்ட் ஆனதுக்கான ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஓகே நான் வந்து டாக்டர் தான் ஆகணும், ஸோ ஐ ஹாவ் டு சூஸ் பயாலஜின்னு சொல்லிட்டு 10th முடித்து குரூப் எடுக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் எனக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னு எடுத்தீங்க, எத்தனை பேர் வீட்டில் அப்பா அம்மா சொல்லி எடுத்தீங்க, எத்தனை பேர் வீட்டில் சொந்தக்காரன் சொல்லி எடுத்தீங்க, எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி எடுத்தீங்க, ஹவு மெனி ஆஃப் யூ ஹாவ் டேக்கன் அ டிசிஷன், யுவர் கரியர் டிசிஷன் விச் இஸ் நாட் யோர்ஸ், உங்களுடைய டிசிஷன் இல்லாமல் தான் உங்கள் கரியரே டிசைட் பண்ணப்படுது இந்தியாவில், ரைட். 10th முடிச்சுட்டு என்ன குரூப் எடுக்கணுன்றது நம்மளோட டிசிஷன் கிடையாதுங்க, எல்டர்ஸ், பிகாஸ் வி நெவர் நோ வாட் இஸ் ஆர் டேலண்ட், நம்மளோட ஸ்கில்ஸ் என்னன்னு சொல்லி நமக்கே தெரியாது. சேம் திங் +2 போங்க, +2 முடிங்க, நீ படித்தது எந்த குரூப்பாக இருக்கட்டும், ஆனால் உங்கள் வீட்டில் சொந்தக்காரன் எவனோ ஐடியில் நல்லா சம்பாதிச்சுட்ருப்பான், சரி இப்போ ஐடியில் சேருன்றுவேன், பட் ஆனால் அவனுக்கு மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும், அவனை போயிட்டு ஐடியில் ஐடி காலேஜில் சேர்த்து விட்டு அவன் ஐடி வேலை பார்த்துட்ருப்பான், கடைசி வரைக்கும் அதே வேலை தான் பார்த்துட்ருப்பான் பிடிக்காம. ஏன் நம்மளுடைய கரியர் ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக இருக்குது, நம்ம ஏன் இதே டிசைனில் அடுத்த தலைமுறையும் தள்ளுறோம். ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள், எப்படி தெர் ஆர் டோட்டலி 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் பீப்புள். ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம், ஸ்கூலில் இருக்கிற அந்த புக்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அந்த புக்கில் கண்டிப்பாக என்ன இருக்கும், வேர்ட்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும், you will see words, numbers and pictures, and in the moonu type of intelligent people. Ipo words, it's called as linguistic intelligence, find the right words to express what you mean, which means in the category la irukravanukku words moolama edha kattu kuduthalum purinjipan, that's his natural ability, avanukku words nalla puriyum, and logical mathematics, this guy understand numbers, avanukku numbers nalla puriyum, kanakku pulin solluvom pathingala, because he will able to understand numbers very easily. And another thing, spatial intelligence, avarku vandu enga irukku spatial intelligence, okay it's gone up somewhere here, here ivarku vandu pictures 3-dimensional வந்து எது காமிச்சாலும் ஒரு விஷுவலாக பார்க்கும்போது தான் அவருக்கு புரியும், ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி இஃப் யூ ஷோ இட் இன் பிக்சர், நாட் பை லீடிங் இட் தியரி. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் 3 விதமான இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூல் புக்ஸ் யூஸ் ஆகுதே தவிர, மிச்சம் இருக்கிற 6 பேர், ஹூ ஆர் தி 6 பீப்புள், அந்த கிளாஸ் ரூமில் ஒரு ARM உட்காந்துட்டுருக்காரு, ஒரு புத்தா உட்காந்துட்டுருக்காரு, ஒரு விவேகானந்தர் உட்காந்துட்டுருக்காரு, ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்துருக்காரு, ஒரு அத்லெட் உட்காந்துருக்கான், ஸ்போர்ட்ஸ் மேன் உட்காந்துருக்கான், அண்ட் ஒரு ஆண்டர்ப்ரனர் உட்காந்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம புக்குன்ற ஒரு விஷயத்தை கொடுத்து 3 பேருக்கு மட்டும்தான் டிகிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், விச் இஸ்
going to describe how much effort you have made to learn and write an exam, and your marks has been given on a certificate. Ipo na kekkira kelvi enna na AR Rahmanukku geography thevaya? AR Rahman history padichu enna panna poraaru? Illa Usain Bolt kinesthetic intelligence? Usain Bolt vandu Tamil illa language edha padichu enna panna poraaru? What is he going to do with algebra? Usain Bolt ku algebra thevaya? Thevilla. See, நம்ம இன்டெலிஜென்ஸ் டேலண்ட்டை மறந்துட்டு டிகிரி ஜாப் செக்யூரிட்டி பே செக் இது மூணு விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். வி நெவர் கான்சன்ட்ரேட் ஆன் த டேலண்ட் பிகாஸ் வி சிஸ்டமேட்டிக்லி ட்ரெயின் த கிட்ஸ் ஒன்லி ஆன் த த்ரீ இன்டெலிஜென்ட் ஃபேக்டர்ஸ். மூணு விதமான இன்டெலிஜென்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பசங்களை ப்ளஸ் டூ முடித்து வெளியில் ஒரு உலகத்துக்கு தள்ளி விடுறோம். அதுலேயும் அவன் காலேஜில் அது நல்லா படித்து வெளியில் வந்தால் தான் அவனுக்கு வேலையும் சொல்லிடுறோம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல மியூசிக் வருது அவனுக்கு, இஸ் வெரி குட் பர்ஃபார்மிங், ரியலி நைஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறாரு, ப்ளஸ் டூ முடிக்கிறாரு. இப்போது அந்த செகண்டரி ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்காருன்னு வச்சுப்போம், வில் ஈ பி கோயிங் அண்ட் ஜாயினிங் இன் அ மியூசிக்கல் காலேஜ் ஆர் வில் ஈ பி கோயிங் இன் அ ஜாயினிங் இன் அ காலேஜ் வேர் பி கெட்டிங் அ குட் ஜாப் அண்ட் பி ஹேவிங் அ சஃபிஷியன்ட் பே செக், நல்ல சம்பளம் கிடைக்குது, வேலை கிடைக்குது. அந்த மியூசிஷியன் மியூசிக் காலேஜில் போய் சேருவானா இல்லை நல்ல வேலை கிடைக்கிற காலேஜில் போய் சேருவானா? ஏன்னா அவனுக்கு கிடைக்கிற ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் ஸ்கூல் மூலமாக முடிச்சு வர அங்கீகாரம் அவனுக்கு பத்தலை. எத்தனை பேர் சென்னையில் நம்ம ரோட்டில் போகும்போது ஹவு மெனி ஆர்டிஸ்ட் யூ சி ஆன் த பிளாட்ஃபார்ம் ட்ராயிங் த பிக்சர்ஸ் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் ஆன் த வால்ஸ்? செவரில் வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் ரோட்டில் உட்காந்து இப்போ படம் வரை இதை பார்த்துட்ருக்கோம். ஏன் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கல? அவங்களுக்கான டேலண்ட் எபிலிட்டி இல்லையா என்ன? எல்லாமே இருக்கு, இருந்தும் ஏன் வந்து அவங்களுடைய ரெக்கக்னிஷன் கிடைக்கல? பிகாஸ் தே ஆர் பீன் அக்சஸ்ட் பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் விச் இஸ் நாட் ஆன் தியர் டொமைன். அவங்களோட டைமென்ஷன்லே கிடையாது அது. லிங்குவிஸ்டிக், லாஜிக்கல், மேத்தமெட்டிக்கல், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மூணு இன்டெலிஜென்ட் பீப்புள் மட்டுமே உபயோகப்படுற மாதிரி ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும்போது ஒரு ஏஆர் ரஹ்மான் அதுலேருந்து ஒன்றும் பெனிஃபிட் ஆக முடியாது. அவனுடைய வாழ்வாதாரம், அவன் சூழ்நிலை, மிடில் கிளாஸில் இருக்கிறவன் யாருமே வந்து அவன் டேலண்ட்டை பர்சியூ பண்ண முடியாத ஒரு நிலைமை போயிருக்கு. தே ஹாவ் டு லுக் ஆஃப்டர் தியர் ஃபேமிலி. ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், இது மூணுமே ஒருத்தனை டேலண்ட்டை புதைச்சிடுது. சரிங்க, புதைச்சிடுது. இப்போ என்ன பண்ணலாம்? கரியரை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, பசங்களுடைய டேலண்ட்டை மட்டும்தான் பர்சியூ பண்ணணும், அவங்க டேலண்ட்டை மட்டுமே அவங்களை ஊக்குவிச்சு அவங்க அதில் வந்து லைஃப்பை வந்து பெரியால் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லா அட்டெம்ட்டும் பண்ணுறோம் சார் அப்படின்ட்டு. ஓகே, அது மட்டும் பத்துமா? இஸ் தட் எனஃப்? இஸ் தட் மோர் தென் எனஃப் ஃபார் ட்யூனிங் யுவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்? நோ, நாட் அட் ஆல். சி, இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே லைஃப்பில் ஸ்கூல் படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிச்சுருப்போம், கரெக்டாக? கண்டிப்பாக நமக்குள்ளே ஒரு எபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சிந்தனை இருக்கும். பட் வி நெவர் மேட் அன் எஃபர்ட் டு பர்சியூ தட். ஹவு மெனி ஆஃப் யூ அக்ரி வித் மீ that I had a talent during my childhood but I didn't pursue that appdin solta ethni parents bold accept panna mudiyum? How many parents can accept that boldly? I know almost 90% here sitting in this room, not only here, enga poi pesnalo idha factor ellarume vandu nammude childhood la nariya vishayatha vandu talent ability irukke idha poi pursue pannalam solli adha pursue pannamle podachirukkom. Why? எதனால்? Why did we do that? Including me. நான் அந்த மாதிரி தான் இருந்தேன். Not until 1 year back. But I was running behind money. I was running towards my career and my degree certificate. எனக்கு இதனால் மட்டும்தான் என் லைஃப் ப்ராஸ்பெக்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை. ஏன்னா அந்த டிசைன் வந்து இன்றைக்கி விதைக்கப்படல. இட்ஸ் நாட் சீடட் ஜஸ்ட் டுடே. இது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, 1000 years back. பணக்கார வர்க்கத்தில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே, கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் யாருமே மேலே வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ வாட் தே டிட் இஸ் அவங்களுக்கு ஒரு டிசைனை காமிச்சிட்டாங்க. யூ ஹாவ் டு ஸ்டடி வெல், தென் யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் காலேஜ், தென் யூ ஹாவ் டு ஏர்ன், பை மெனி திங்ஸ் டு யுவர் ஃபேமிலி, லிவ் அண்ட் டை. சிம்பிள், இந்த ஃபார்முலா தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எல்லாம் லைஃப்பில் நீங்கள் முன்னேறவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி அந்த சீடை இன்றைக்கி இல்லை, ஐ ஆம்
டாக்கிங் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் இயர்ஸ் பேக். ஸோ இந்த டிசைன் பேட்டர்ன் நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம டிஎன்ஏக்குள்ளே பதிஞ்சிருச்சு. நம்ம டிஎன்ஏக்குள்ளே பதிஞ்சதால் நம்ம பிரெயின் வயரிங் என்ன சொல்லுதுன்னா, வென் எவர் தேர் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க், ஃபார் எக்ஸாம்பிள் டேலண்ட்டை பர்சியூ பண்ணுறதை எடுத்துப்போமே, ஒரு மியூசிஷியனால் வந்து அவன் போல்டாக அதை கரியராக சூஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் பயம், த ஃபியர். ஏன்னா ரெக்கக்னிஷன் இல்லை ஒன்று, ரெண்டாவது அதில் போனால் அவனுக்கால் சம்பாதிக்க முடியுமா, சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா. லெட் மீ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். இப்போது லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நீங்கள் பார்க்கலாம். இஃப் யூ கோ ஆன்லைன், எவ்ரி சக்ஸஸ் ஸ்டோரி ஹேஸ் அ ரஃப் பிகினிங். எல்லா சக்ஸஸ் ஸ்டோரிலையும் ரஃப் பிகினிங் இருக்கும், அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். எல்லாருமே கனவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்க டேலண்ட்டை பர்சியூ பண்ணி போனால் ஜெயிச்சுருவாங்கன்றது கிடையவே கிடையாது. யார் அவங்க டேலண்ட்டை பர்சியூ பண்ணி போயிட்டு கடைசி வரைக்கும் போயிட்டுருக்கான்னு அவன் மட்டும்தான் ஜெயிப்பான். நடுவில் வந்து இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணுறவங்க ஜெயிக்க முடியாது. நோபடி கேன் எவர் வின் இஃப் தே குவிட் இன் பிட்வீன். அந்த ப்ராசஸ் நடுவில் நீங்கள் குவிட் பண்ணிங்கன்னா யூ கான்ட். யூனோ ஜே கே ரவுலிங் ரைட், ஹாரி பாட்டர் புக் எழுதினவங்க பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஷீ வாஸ் எ மிடில் ஏஜ் உமன், அ மதர். அவங்க ட்ரெயினில் போகும்போது அவங்க மனசில் யோசித்த அந்த ஃபேண்டசி ஸ்டோரி தான் ஹாரி பாட்டர். அட் ஏஜ் ஆஃப் 34 ஷீ வாஸ் ரிஜெக்டட் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எங்கே போனாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் வேணாம், பப்ளிஷர் வேணான்ட்டான். இன்றைக்கி அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ இருக்குது? அந்த டிரான்சிஷன் எப்படி ஆச்சு? பிகாஸ் ஷீ நெவர் கேவ் அப். அவங்க அந்த புக்கை எழுதிட்டு ஒரு 10 பேர் ரிஜெக்ட் பண்ணோடனே அவங்க போயிடலையே. இங்கே எத்தனை ஹோம் மேக்கர்ஸ், வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எத்தனை பேர், உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும், உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆம்பிஷன் இருக்கும், இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஒய்ஃப் கூட அவங்க வீட்டில் நல்லா பரோட்டாலாம் சுடுவாங்கன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் டெல்லிங் மீ, அண்ட் ஐ செட் வை கேன்ட் யூ கீப் ஒன் போர்ட் ஸ்டார்ட் ஒன் பரோட்டா ஷாப். வெய் என்ன இப்போது தப்பு என்ன? நல்லா இருந்துச்சுன்னா வந்து 10 பேர் வாங்கி சாப்பிட போகிறான், இல்லைனா க்ளோஸ் பண்ணிட்டு போ, ஃபினிஷ். பட் யூ கேன் ஆல்வேஸ் பி ஹாப்பி தட் யூ கேன் மேட் அன் அட்டெம்ப்ட். சி, அதில் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும் நம்ம. ஒரு வேலை இது ஒர்க் அவுட் ஆகலை, இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ். லைஃப்பில் எல்லா சக்ஸஸ் ஸ்டோரியிலும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் இல்லாத சக்ஸஸ் ஸ்டோரி எதுவுமே இருக்காது. இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறேன், ஒரு அடுத்த தலைமுறைக்கு வெறும் எஜுகேஷன் மட்டுமே நம்ம கொடுத்துட்டா பத்தாது, நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். ஆஸ் அ பேரண்ட் வி ஷுட் பி அன் இன்ஸ்பிரேஷன் மாடல் டு தெம். வேறு யாரையோ பார்த்து நீங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லி இந்த மாதிரி ஆகணும் அந்த மாதிரி ஆகணுன்றதை விட, நீ என்ன மாதிரி ஆகணும்னு சொல்லணும். யூ ஹாவ் டு பி லைக் மீ, பிகாஸ் ஐ மேட் தி எஃபர்ட், ஐ ஃபெயில்ட் அண்ட் தென் ஐ சக்சீடட். நான் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இத்தனை வாட்டி தோத்தேன், ஆனால் அச்சீவ் பண்ணேன். நம்ம இன்ஸ்பிரேஷன் மாடலாக மாறுவோம். தட் இஸ் வேர் இந்த மாதிரி மாறும்போது தான் அடுத்த தலைமுறை இல்லைங்க, நம்ம தலைமுறை இந்த மாதிரி மாறும்போது தான் எஜுகேஷன் சிஸ்டமும் மாறும். எஜுகேஷன் சிஸ்டம் மாறும்போது தான் ஒருத்தருடைய டேலண்ட் எபிலிட்டி, இப்போது ஸ்போர்ட்ஸ் மேனா ஓகே, அதுக்குன்னு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு. ஐ ஹாவ் அ செப்பரேட் டியூட்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அலோன், ஃபார் மியூசிக் அலோன், ஆர்டிஸ்ட் அலோன், பெயிண்டரா ஆர்டிஸ்டா அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டர் வைங்க. ஈச் அண்ட் எவ்ரி டேலண்ட் ஹேஸ் டு பி கல்டிவேட்டட். அதை விதைக்கணும், அந்த தண்ணி ஊற்றி உரம் ஊற்றி வளர்த்தா தாங்க அந்த செடி வளரும். அதே தான் டேலண்ட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டா முடியாது. யூ ஹாவ் டு கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போ மாறுவோம், வென் த பேரண்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு டேக் தட் ஸ்டெப். நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம அடுத்த தலைமுறை மட்டும் பண்ணணும்னு சொன்னால் எப்படி? ஸோ ஐ ஹாவ் ஒரு சில பேரண்ட்லாம் கூட என்கிட்ட பேசும்போது, சார் எனக்கு இதெல்லாம் இருக்குது, ஐ வாண்ட் டு டூ தட், ஐ வாண்ட் டு டூ திஸ். ஏன் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க? வை ஹாவ் யூ ஹேவன் ஸ்டார்டட்? எத்தனை பேர் ரோலர் கோஸ்டர் ரைட் போயிருப்பீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ரோலர் கோஸ்டர் ரைட் பண்ணுவாங்க? எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் டெல் யூ, எவ்ரிபடி வில் ஹாவ் த சேம் கைண்ட் ஆஃப் ஃபியர், கரெக்டா? டில் யூ கிளைம்ப் அப், டில் யூ கோ டு த டிப்பிங் பாயிண்ட், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் யூ ஆர் கோயிங் ஆன் டாப் இல்லை, அந்த ஹைட் போய் அந்த எட்ஜு போகிற வரைக்கும் உங்களுக்கு பயம் இருக்கும். பட் த மொமெண்ட் வென் யூ ஸ்டார்ட் ஸ்லைடிங், வாட் ஹேப்பன்ஸ்? யூ வில் என்ஜாய் த ரைட், யூ வில் என்ஜாய் த ரைட் நோ மேட்டர் வாட். எவ்வளோ ஹைட்ல இருந்தாலும் சரி, வென் யூ ஃபால் அகேன்ஸ்ட் அ கிராவிட்டி, அட்ரினலின் பம்ப் ஆகும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். த மோஸ்ட் என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் லைஃப் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் தட் ஃபியர் லைன்.
எப்போ அந்த பயத்தை நீங்கள் கடந்து போகிறீங்களோ லைஃபோட மொத்த என்ஜாய்மெண்ட் அப்போ தான் கிடைக்கும். தட் இஸ் வாட் ஐ எம் டெல்லிங். நீங்கள் டேலண்ட் பர்சியூ பண்ணும்போது வர அந்த பயத்தை எப்போ நீங்கள் தட்டி உதச்சி வெளியில் போகிறீங்களோ, தட் இஸ் வேர் யூ வில் அச்சீவ் யூர் ஆம்பிஷன். உங்களுக்குள்ளே எவ்வளோ கோல்ஸ் இருக்கலாம், ட்ரீம்ஸ் இருக்கலாம். ஆஸ் எ பேரண்ட் ஐ எம் சேயிங், வி ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரீம்ஸ். ஒரு ஸ்டடி எடுத்தாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், கிட்டத்தட்ட 700 எம்ப்ளாயீஸ் தே ஹேட் அ சர்வே, அவுட் ஆஃப் விச் 60% ஆஃப் தெம் டோல் தட் தே டிடன்ட் லைக் த ஜாப் வாட் தேர் டூயிங். அவங்க செய்கிற வேலையை இஷ்டப்பட்டு செய்யல அவங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க, சர்வே எடுத்தாங்க, 60-70 வயசு கிராஸ் பண்ண எல்லா பெரியவங்ககிட்டையும் கேட்டாங்க, சார் இஃப் யூ ஆர் கோயிங் டு டை டுடே, டு யூ ஃபீல் ஹாப்பி தட் யூ லிவ்ட் அ கண்டென்ட் லைஃப், நான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சாவீங்களா? அதில் 100% 70 வயசு தான் மக்கள் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நான் லைஃப்பில் இதெல்லாம் பண்ணோன்னு நினச்சேன், பண்ணாமல் போயிட்டேன். விச் மீன்ஸ் எல்லாருமே நம்மளை மாதிரி சில கனவுகளெல்லாம் தள்ளி வச்சுட்டோம். அதுக்கான காலம் வரும்போது பண்ணிக்கலாம். இட் கேன் பி எனி திங். ஒரு ஆக்டராக வரணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு சிங்கராக வரணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், குக்கிங் ஷோவில் வந்து நீங்களே தனியாக குக்கிங் ஷோ நடத்தலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம், புக் எழுதலாம்னு ஆசைப்பட்டிருக்கலாம். பட் வி நெவர் டிட் தட், வி நெவர் டுக் அ ஸ்டெப் டு டூ தட். அதனால 70 வயசு வரைக்கும் அவங்க அதை பண்ணாமலே இருந்திருக்காங்க. தட் இஸ் த ரியல் சினாரியோ. இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் தோல்வி அடைஞ்சு, நாளைக்கு அதை பற்றி சரி பண்ணாலும் பரவாயில்லைங்க, தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் அதை அட்டெம்ப்டை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேனே தவிர, 60 வயசுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நான் பண்ணலன்னு சொல்லிட்டு கில்ட்டி கான்ஷியஸோடு வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தட் ஷுட் பி த பேசிக் ஃபண்ட் ஆஃப் லைஃப். ஸோ பேரண்ட்ஸை நம்மளும் வந்து அந்த ஸ்டெப்பை எப்போ எடுத்து நம்ம ரோல் மாடலாக வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்குறோமோ, தட் இஸ் வேர் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் கோயிங் டு அச்சீவ் தட் கிரேட்னஸ். ஸோ ஒரு சின்ன விஷயம், 2 months back, I had my friend who died on an accident. He's a very close friend, nalla very good guy. He's also from Merchant Navy. But avar vandha na business start pannumbodhu, he was so happy. And he sent me a message, Prem, I wish you all success for your future endeavors. And after that, 5 months down the line, he died in an accident, bike accident, a head injury. So what happened after that, அந்த இன்சிடெண்ட் என்னை எந்தளவுக்கு பாதிச்சு அப்படின்னு சொன்னால், ஐ வென்ட் டு த ஃபியூனரல் அண்ட் அந்த ஃபியூனரல் கடைசி சடங்கு, யூனோ தே கோ டு தட் அந்த சவக்கடங்குன்னு சொல்லுவாங்க, யூனோ அந்த பாடியெல்லாம் எரிக்கிற இடம் வில்லி சினியா பாய். ஸோ தேர் இஸ் அ பிக் வால், அந்த வாலில் வந்து அவங்க டெட் பாடியை கொண்டு போயிட்டு தே வில் கோ அண்ட் தே வில் டேர்ன் ரைட். அந்த வாலில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாமுடைய பெரிய ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ பக்கத்தில், Your birth may be an incident, your birth may be an incident, but your death, உங்களுடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். இட்ஸ் எ வெரி குட் லைன், ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள். Your birth may be an incident, but your death should be an history. Fantastic, இல்லை? எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கோம்? Have you ever given a thought about it? Nobody. Because we delay the process. எதுக்காக டிலே பண்ணுங்க? இது வந்து why I'm showing this is, நம்ம உலகம் உருவாகி இந்த நாள் வரைக்கும் 2018, த ஏர்த் உலகத்துடைய மொத்த வயசு பார்த்தீங்கன்னா 380 லட்சம் வருஷம் ஆச்சு உலகம் உருவாகி. இப்போது உலகம் உருவாகி இந்த நாள் வரைக்கும் ஒரு வருஷம் டைம் லைன் கேலண்டருக்குள்ளே சுருக்கினானா, நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா last 2 seconds, which means from the very first day when the earth has started evolving until this date, this time, we are living in the last 2 seconds of the earth cycle, life cycle. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற சின்ன எறும்பிலிருந்து மனுஷன் வரைக்கும் எல்லா ஸ்பீஷீஸையும் கணக்கு எடுத்தீங்கன்னா, வி ஆர் அரவுண்ட் 30 மில்லியன் ஸ்பீஷீஸ், 30 மில்லியன் ஸ்பீஷீஸ் இப்போ இந்த உலகத்தில் இருக்கு, விச் இஸ் ஒன்லி 1% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் எவர் லிவ்ட் ஆன் அர்த். உலகம் ஆரம்பிச்சிருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு, மிச்சம் இருக்கிற அந்த 1% தான்
நம்ம 30 மில்லியன் ஸ்பீஷீஸ் இஸ் த 1%. கணக்கு போட்டு பார்த்துங்களேன். ஸோ எதனால் வந்து இந்த பயம், யாருக்காக நம்ம இதை பயப்படணும், எதுக்காக நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக யோசிக்கிறோம், கரியர் ஆப்ஷன் லிமிட்டட் சொல்லிட்டு சொல்கிறோம், பட் ஆனால் அந்த டேலண்ட்டை பர்சியூ பண்ணுறதுக்கு யாருக்காக பயப்படுறோம், வை யூ ஹேவ் டு ஃபியர். உங்களுடைய எபிலிட்டியை நீங்கள் பர்சியூ பண்ணுறதுக்கு யாரோட ஒப்பீனியன் நீங்கள் கேட்குறீங்க? உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் உங்களுடைய ரிலேஷன்ஸாக இருக்கலாம். த மொமெண்ட் வென் யூ ட்ரை டு பர்சியூ யுவர் டேலண்ட், தேர் ஷுட் பி அ நெகட்டிவ் ஆன்சர். ஒரு நெகட்டிவ் ஆன்சர் கண்டிப்பாக எங்கே ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கும். பட் வை டு வி ஹாவ் டு ஈவன் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட் ஒப்பீனியன்? மற்றவங்களோட ஒப்பீனியனுக்கு எப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போயே நம்ம வாழ்க்கை சீரஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ த பெஸ்ட் ஃபீலிங் இன் த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் பெய்டு டு வாட் யூ லவ். இதை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ வில் அக்செப்ட் திஸ்? பின்னாடி இருக்கவங்க கேட்கலையா? த பெஸ்ட் ஃபீலிங் இன் த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் பெய்ட் டு டூ வாட் யூ லவ். பேரண்ட்ஸாக நம்ம எத்தனை பேர் இந்த ஒரு மோட்டோவை ஜென்ரலாக அக்செப்ட் பண்ண முடியும்? பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தாங்க. யாருமே அவங்க வேலையை பிடிச்சி செய்யும்போது அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பட் அதை பேரண்ட்ஸாக நம்ம எப்போ பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம பேரண்ட்ஸாக இருந்து பசங்களுக்கு வழிகாட்ட முடியும். தட் இஸ் வேர் யூ கேன் டெல் யூர் கிட் தட் திஸ் இஸ் ஹவு யூ வாண்ட் டு லிவ் யுவர் லைஃப் ரேதர் தேன் கெட்டிங் அ ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் சம்வேர் ஆன் டிவி. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் நம்ம மோட்டோவை எடுத்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னா தென் இந்த ஒரு லைஃப் சைக்கிள் மாறும். த பேட்டர்ன் வில் சேஞ்ச் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் பர்சிங் யுவர் டேலண்ட். இந்த பாட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த டிகிரி வாங்கி இந்த முதுமை அடைக்கிற இந்த மூணு ஸ்டேஜஸ் இருக்குல்ல, நீங்கள் பிறந்ததுக்கான வேல்யூ பர்பஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறீங்க இதிலேருந்து தான். பார்ன் லிவ் டை, ஐ வுட் சஜஸ்ட் பார்ன் மேக் ஹிஸ்ட்ரி அண்ட் டை. ஸோ அகெயின் நம்ம லைஃப்பில் எவ்வளோ வேணால் கஷ்டத்தை சந்தித்தாலும் வி ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் அவர் ஃபியூச்சர், தட் இஸ் அவர் கிட்ஸ். ஸோ ஐ வுட் லைக் டு சஜஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ் to give a thought, to give, to take this particular day, inda naala neenga enna la life la achieve pannu nanichingalo, enna la ambition goals irukku dreams irukku nu solittu pursue pannu nanichingalo, start doing that no matter what. Inda oru vaalkai da ungalukku, this is your only life, you will not get another chance. Thirupi innor vaati porandu idhe maari oru Premnath agavo இல்லை ஒரு சுப்பிரமணியாகவோ இல்லை ஒரு சுபிக்ஷாகவோ இல்லை ஒரு சார் மாதிரியாகவோ திருப்பி யூ நாட் பி த சேம் பர்சனாலிட்டி அண்ட் கேரக்டர் அகைன் ஆன் திஸ் எர்த். யூ ஆர் அ ஸ்டார்டஸ்ட், அவ்வளோதான். ஒரு ஸ்பீச் ஒரு துளி தான், இந்த லைஃப் போயிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு இந்த லைஃப் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஃபார் வாட் யூ ஆர் வெயிட்டிங், எதுக்காக நீ வெயிட் பண்ணுறீங்க, எதுக்காக உங்கள் ஆம்பிஷனை தள்ளி போடுறீங்க, ஸ்டார்ட் குவெஸ்டனிங் யுவர் செல்ஃப். அண்ட் அகெயின் மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையை விட நமக்காக நம்ம வாழும்போது தான் அந்த லைஃப் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ் அஸ் வெல் to make an effort and change the world. Thank you guys.